வந்து கேரளத்துல மலையாள மனோரமாவான்னு ஒரு புக் இருக்குல்ல, அதுல வந்து தேர்ட் பேஜ்ல என் போட்டோ போட்டு இந்த இந்த வேர்டு அப்படியே ஒரு ஆட்டி வந்தது. என்ன ஓணம் பண்டிகையில ஒரிஜினல்ஸ் இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, இதே காமிச்சிருந்தேன். ரெண்டாவது பேஜ்ல வந்தது கேரளாவில இருந்து இங்க வந்து போன கெஸ்ட் கம்சன் உன் போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு, என்ன சொல்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்புறம் வந்திருந்தது போட்டோ எல்லாம் நான் வியூ பண்ற மாதிரி அப்படியே சொல்றது எல்லாம் ஸ்டோரியா எழுதியிருந்தாங்க. அதை பார்த்து நிறைய பேர் கூட வாங்கி வாங்கினாங்க. ഹായ് ഫ്രണ്ട്സ്, നമ്മൾ കോവിൽ വിസിറ്റ് കഴിഞ്ഞു. ഐരാവതേശ്വര ടെമ്പിളിൻ്റെ അടുത്ത് തന്നെയാണ് നമ്മുടെ വീവേഴ്സ് കോളനി. സിൽക്ക് വീവിങ്ങിൻ്റെ ഒരു ഇമ്പോർട്ടൻ്റ് ഡെസ്റ്റിനേഷൻ ആണ്. സോ ഇപ്പോൾ വന്ന് നമ്മൾ പാക്ക പോകുന്നത് വന്ന് വൺ ഓഫ് ദ വീവർ. സോ സർ വീവർ താ, സോ അവർ താ നമ്മൾ കൂട്ടിയിട്ട് വന്നിരിക്കാങ്ക. അവരുടെ പേര് വന്ന് കംസൻ. സോ അത് സ്ട്രീറ്റിൽ നമ്മൾ വരുമ്പോൾ கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ வியூவர்ஸ் இருக்கும் ஃபேமிலிஸ்? மேபி 300 மேலே. ஓ, ரொம்ப கிட்ட கிட்ட தான் இருக்காங்க, எல்லா வீட்டுமே வந்து கிட்ட கிட்ட இருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வந்து வியூவர்ஸ் தான் இல்லையா? ஹேண்ட்லூம் வியூவர்ஸ், எல்லாமே ஹேண்ட்லூம் வியூவர்ஸ். உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி வீவிங் பண்ணுறேன்னு. ஓகே, ஆ சின்ன பசங்களை எல்லாம் கீழே தான் உட்காரும் அந்த டைம்ல எல்லாம். உங்களோட அப்பா அம்மா மேலே உட்காந்துட்டு? ஓ சரி சரி. எல்லா வீடுமே வந்து விவோஸ் ஓடுதுல்ல? வேற இனத்துவங்க மாடு வளர்க்குறவங்க, ஆடு வளர்க்குறவங்க அவங்க இருந்தாங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த 33 மீட்டர் தெருவில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பாருங்க. அந்த டயத்தில் பக்கத்து வீட்டுக்கார மாட்டை அவுத்து விட்டுவான், அவுத்து விட்டு அதன் உள்ள கட் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறதுன்னா, மற்ற இனத்துவக்காரங்க இல்லாமல் ஒரே எங்களுடைய லீபர்ஸ் மட்டும், சௌராஷ்டிரா இனத்துவங்க மட்டும், தரையினர் மட்டும் அந்த தெருவில் ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படி மீறி ஒரு ஆடோ ஒரு மாடோ ஸோ அந்த தெருவில் வளர்க்குறவங்க தான் அந்த நூலை கண்டா குனிஞ்சு போகணுங்கிற ட்ரைனிங் கூட அந்த அந்த மிருகத்துக்கு கற்று கொடுத்துருப்பாங்க. தானாக ஒதுங்கும், அந்த உள்ள பார்த்து அந்த கட் பண்ண வந்துருமோங்கிற கேர்ஃபுல்லாக அதை பழகி வச்சுருக்கோம். அது தானே நடந்து வந்துட்டே இருக்கும், நூலை பார்த்தோம் அப்படியே தானாக போயிட்டே இருக்கு. ஸோ அது மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன், நடந்துருக்கு. ஓ, செம்மையா இருக்கு.
நல்லா இருக்கு அழகா இருக்கு புடவைக்கெல்லாம் கல்யாண புடவைக்கெல்லாம் நல்லா இருக்கும் எவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வீ சின்ன வயசுலேருந்தே ஓகே ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல இது சாரி எழுத முடியாது ஆறு புடவைக்கு தான் சாரி ஜாயின் பண்ண முடியும் ஓ ஓகே ஒரு புடவைன்னா ஆறு புடவைக்கு ஜாயின் பண்ணி ஓ ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து ஆறு புடவையும் நம்ம ஓ அந்த த்ரெட்டிலே வந்து ஃபுல்லாக முடிக்கணும் ஓகே ஓகே ஓ சரி சரி இப்போ இதில் வந்து ஒரு புடவை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஃபேமிலியா வந்து பண்ணிட்டு உங்ககிட்ட எடுத்துட்டு வந்திருக்காங்க வித்தவுட் பார்டர் ஓ சரி சரி என்ன இம்பார்ட்டனா வித்தவுட் பார்டர் ஆ இது இப்ப புது ட்ரெண்ட் மாதிரி இப்ப பாத்தீங்களா இது வந்து ஆக்சுவலா ட்ரெடிஷனல் ஓல்ட் மாடல் தான் ஆனா இப்ப இது வந்து 5800 காரணமா தாளம்பூ அது மட்டும் இல்லாம மல்டி கலர்ஸ் வந்திருக்கு ஆமா வாவ் சூப்பர் இது எவ்வளவு சொன்னா சார் 5000 ஓகே அந்த நூல் கட்டுறதே ஒரு டிஃப்ரெண்டா இருக்குல்ல ரொம்ப அழகா இருக்கு ஆக்சுவலா மெயின் லைனா வரும் அப்படியே தட்டி பண்ண டைமண்ட் ஆகும் ஆ கரெக்ட் இதுல ஒன்னு ஒன்னு பிரிச்சு காமிக்கிறியா இதே எடுத்துக்கோங்க இந்த ஓ ஓகே ரைட் சைடு வந்து இங்க இருக்கு கிளியரா தெரியும் உள்ள இருக்கு இது வந்து ரிவர்ஸ் சைடு எஸ் சரி புட்டா புட்டா சைடு தாளம்பு ஆ ஓகே ஓகே தாளம்பு தாளம்பு தாத்தா எங்க தாத்தா எங்க அப்பா நானு ஆனா என் பையன் கத்து இப்போ என்ன காரணம்னா எங்களுக்கு கத்து கொடுக்கணுங்கிற எண்ணமும் வரல ஓ ஓகே ஸோ அதுக்கு என்ன காரணம்னா இப்போ சாரீஸ் உடுத்துறது ரொம்ப குறைப்பாகும் கைத்தறி அது கூட கைத்தறி புடவை வியாபாரம் ரொம்ப 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 குறைவு இப்போ உள்ள காலங்களில் துவைக்கிறதுக்காக சிரமமாக இருக்குங்கிறதுனால யூஸ் அண்ட் த்ரோங்கிற மாதிரி ஒரு மிஷின் சாரீஸை யூஸ் பண்ணுறதுனால கைத்தறியோட வேலை ரொம்ப பாதிச்சு ஓகே அப்படி பாதிச்சு போன வேலையை எதுக்கு என் பிள்ளைங்க கத்துறணும் இந்த நோக்கத்துல என் பிள்ளைக்கு கத்துன்னு தரல அதே மாதிரி இந்த ஊர்ல ஒரு வீட்டு குழந்தைகளும் கத்து கொடுக்கல ஓ ஓகே இதனால இந்த கைத்தறியோட தொழில் கட்டாயமா நலிவடைஞ்சு ஓகே உண்மை இதுதான் அதுதான் ஓகே இப்போ விவசாயம் கூட அப்படிதானே அந்த செய்யும் விவசாயம் போல தான் இதுவும் ஆயிடுச்சு ஓகே அழியில ஸோ அதனால
இப்போ என் பையன் உங்களோட பசங்க என்ன பண்றாங்க படிக்கிறான் படிக்கிறான் ஓகே ஓகே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் வேற வேலைக்கு போறானே கரெக்ட் கரெக்ட் இதோட என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது இது என்னன்னு கூட என்ன பண்றோம் ஏது பண்ண சுத்தமா தெரியும் ஒரு நூல் கட்டானா என்ன தெரியும் ஆக்சுவலா நான் எப்படின்னா சனி ஞாயிறு ஸ்கூல் லீவ்ல விடும்போது ஓகே அப்போ இப்போ நீங்க பண்ற இது ஆர்டர் பேஸ் தான் பண்றீங்களா இல்லாட்டி எப்படி இது நீங்க மேக் பண்ணி அப்புறம் அதாவது இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன வியாபாரம் என்ன டிசைன் போடுது ஹேண்ட்லூம் மட்டும் இது ஆஃபர் இருக்கு சோ அத அதை வச்சு தான் நாங்க டிசைனும் போறோம் கலரும் போறோம் ஓகே போகும் இது வந்து ரொம்ப ட்ரெடிஷனல் ஒரு காம்பினேஷன் red and green very good இது அந்த காஞ்சிபுரமோட டிசைன்ஸ் கூடல இது வந்து 4800 ஓ சூப்பர் ரொம்ப அழகா இருக்கு பல்லு வந்து ஒரு டியூல் கலர் காம்பினேஷன் வருது இல்ல இதுல இதோட ஜரி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு இது ஒரு 1 எவ்வளவு இருக்கு 4800 இல்ல சார் இந்த ஜரியோட இது 2 inch இருக்கா ஓகே ஓகே இருக்கும் ஓ இது வந்து ஒரு புடவை 10 நாள் இல்ல 13 நாள் ஆகும் 13 நாள் ஆயிடும் ஒரு புடவை ஓகே ஹெவி வர்க் இருக்கும் எஸ் பா பிரமாதமா ஓகே இதுல வெயிட் கூட இருக்கும் இல்லையா வெரி குட் சைஸ் வந்து 12000 ஓ ஓகே எல்லாம் 35000 38000 நல்ல மூவிங் இருக்கு 12 நல்லா நீங்க சொல்லும்போது ரொம்ப அதிர்ச்சியா தாராளமா 35000 சூப்பரா போகும் ஒட்டேனே வாங்குவாங்க இதோட நாகுலயும் பி ஓ இவ்வளவு தான் இருக்கு இல்லையா இது பியூர் silk தானே பியூர் silk 100% பியூர் silk நவ வந்து ஸ்டார்டிங் பல்லு ஓகே இப்போ அதுதான் இந்த பல்லு வந்து இங்க தான் ஃபினிஷிங் ஓகே ஓகே பல்லு வந்து லாஸ்டா நீங்க பண்றது இல்லையா ஆமா இது இந்த சேஞ்ச் ஆவுதுல இந்த அடுத்த கலர் காம்பினேஷன் ஓகே டியூல் கலர்ஸ் வருது இதோட ஒரு சாரீஸ் முடியுது சாரீஸ் முடியுது இது அடுத்த சாரீஸோட கலர் பல்லு வந்து ப்ளெயின் பல்லு இல்ல இனிமே தான் வர்க்கிங் ஆகும் வர்க்கிங் ஆகும் ஓகே அதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஆ ஆ ஆ டிசைன்ல இனிமே தான் வரும் ஓகே அப்ப பல்லுவுல வந்து ஃபுல்லா டிசைன் இருக்கு ஆமா 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 ப்ளௌஸ் பீஸ் வந்து ப்ளெயின் இருக்கு இதுல வந்து एक्चुअली இந்த காஞ்சிபுரம் ஒன் சைடு பார்ல வந்து எப்பவுமே வித்தவுட் ப்ளௌஸ் பீஸ் தான் வரும் வரும் வித் ப்ளௌஸ் பீஸ் வித் வராதா ஓ ஓகே தரி நெய்றவங்க ஒரு தெருல இருக்காங்கன்னு சொல்றாங்க ஸ்ட்ரீட் ஃபுல்லா அடுத்த வீட்டுக்காரனும் பட்டு தறி நெய்றவனா அதுக்கு அடுத்த வீட்டுக்காரனும் பட்டு தறி நெய்றவன் இந்த மாதிரி வரிசையா பட்டு தறி நெய்றவங்க தான் அடுத்த அடுத்த வீட்ல இருக்கும் ஏன்னா ஆக்சுவலா ஒரு தறியில வந்து
அப்படின்னா 22,100 ஜாயின் பண்ணி வீவிங் பண்ணும்போது ஒரு ஒரு பூனையோ ஒரு எலியோ அந்த த்ரெட்டு மேலே தெரியாமல் விழுந்துருச்சு வச்சிங்களேன், கட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணால் ஜாயின் பண்ணுறதுக்காக பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டோம்னா சீக்கிரம் ஜாயின் பண்ணுவான். இவனை கூப்பிட்டானா இவனும் சேர்ந்து சீக்கிரம் ஜாயின் பண்ணுவான். வேறு தொழில் தெரிஞ்சவனா கூப்பிட ஜாயின் பண்ணுவானா? அமைய முடியும், தெரியாது. எப்படி பிராமின்ஸ் வந்து ஒரு தெருவில் அக்ரஹாரம்னா வெறும் பிராமின்ஸாக இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி பீவர்ஸ்னால் பீவர்ஸ், திருப்பூலா பீவர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற சாரீஸ் வந்து வித்தவுட் பார்டர், இதில் பார்டரும் புட்டாவும் எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ சின்ன சின்ன தாளம்பாக இருக்கும், அழகாக இருக்கும். இப்போ தான் இது ட்ரெண்ட், நல்ல மூவிங்கில் உள்ள டிசைனு. இந்த சாரீஸ் வந்து 4,100 ரூபீஸ். ஓ ஓகே. ஸோ வித்தவுட் ப்ளவுஸ் பீஸ் இதுதான் இந்த சாரீஸோட முந்தாடி. ஓகே ஓகே. அழகாக இருக்கேன். இப்போ இது 5.5 வருமா? எவ்வளோ? ஓகே, 5.5 மீட்டர். அடுத்து நம்ம வந்து வித் பார்டர், சின்ன பார்டர், ஜஸ்ட் ஜரி பார்டர் வரும். ஏ ஜரி பார்டர், இது வந்து 1 இன்ச் பார்டர்னு சொல்லுவாங்க. இந்த இன்ச் கணக்கு, இந்த பார்டரில் வந்து இன்ச் வர்றது, அந்த இதில் தான் அந்த சைஸோட வேரியேஷனில் தான் ப்ரைஸிங் போடுவீங்களா எப்படி? அது கூட வரும்ல? உங்களை தான் புரிய வைக்கணும், அப்படி தான் செய்யணும். டக்குன்னு புரியும். ஆக்சுவலாக இது வந்து 1 இன்ச் பார், இது வந்து 4,400 ரூபீஸ். ஓ, சின்ன சின்ன புட்டா, புட்டா வந்து ஃபுல்லாக பாடி வந்துருக்குல்ல, அதனால ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் போட்டால் கூட நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். இது 4,400 இன்ச். ஓ, ரொம்ப குவைட் குட் ப்ரைஸிங் இல்லை? பிகாஸ் இது வந்து கிட்டத்தட்ட வெளியில் போனால் செம்மையா இருக்கு. அந்த அந்த பாடியில் வந்து எவ்வளோ கலர்ஸ் த்ரெட் வரும் சார்? இந்த இது ஓ ரொம்ப அழகாக இருக்கு. கலர்ஸ் மேலே சொல்லுவாங்க தமிழ் மொழியில் அந்த அளவுக்கு. இது அந்த ட்ரெடிஷ்னல் அந்த ஒரு டச் வருது இல்லை, அது வந்து அந்த புல்கா மாதிரி நடுவில் வருது. இதுக்கு பல்லு வந்து பிளெயினாக இருக்கா? கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்குல்ல பல்லு? ஓகே. ஆக்சுவலாக இது வந்து பாருங்க, இது இது உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டு தெரியுதா? இதுவும் ஒரிஜினல் பட்டு மாதிரி தானே தெரியுது, பட் வந்து இது வந்து பாலிஸ்டர் ரைட். இது வந்து பாலிஸ்டர். இப்போ இதுதான் நல்ல மூவி. ஸோ என்ன, இப்போ நீங்கள் சார் கேள்விப்பட்டிருப்பீங்க திருபுவனம் பட்டுன்னு சொல்லி, இங்கே ரீசனாக கும்பகோணத்தில் தான் இருக்குது. எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா விலைக்கேற்ற தரம், வர்ற கஸ்டமர் வந்து விலை குறவு கேட்டால் என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க, சரி இது மாதிரி பாலிஷ் மிக்ஸ் பண்ணி ஒரிஜினல் பட்டு தான் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. அந்த கணி இப்போ இதுதான் இப்போ ஓடி மூவிங்கில் ஓடிக்கிட்டு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்க, இந்த நூல் இருக்குல்ல, இந்த நூல் வந்து ஒரிஜினல் பட்டு, இது வந்து ஒரிஜினல் பட்டு. ஸோ இந்த இந்த மூவிங்கில் ஒரு நாடை அவங்க த்ரோ பண்ணுறாங்க வருது இல்லை, அதுதான் பாலிஷ். ஓ சரி சரி சரி. அதனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கும். இன்னொன்று என்னன்னா, இதுலேருந்து இப்போ விவரம் தெரிஞ்ச எனக்குன்னா நான் கண்டுபிடிச்சது எப்படின்னா, கம்மி கேட்பாங்க அவர் தீப்பெட்டி எடுப்பாங்க பாருங்க, இதுலேருந்து ஒரு த்ரெட்டை கட் பண்ணி, கம்ப்ளைண்ட் கிடையாது எதுவும் ஐடியாது, கட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா பழையபடி இதை சரி பண்ணிடலாம். ஓ ஓகே, இதனால கம்ப்ளீட் கிடையாது. ஓகே ஓகே, சரி ஆயிடுச்சா? இதை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சுருட்டி செக் பண்ணுறது. ஒரிஜினலா? எஸ் ஃபேக்கான அந்த பேனையும் அந்த பேனையும் பாருங்க.
இது என்ன ஆகும்னா சுண்டுகிட்டே வரும். ஓகே ஓகே. நம்ம பாலிஷ்டர் பேப்பர் எப்படி ஃபயர் ஆகுது அது மாதிரி சுண்டு. பாலிஷ்டின் பட்ல சூப்பர். இது வந்து ஹேர் பேனிங் ஸ்மெல், அதாவது தலைமுடி எரிஞ்சா என்ன ஸ்மெல் வரும் அது மாதிரி. எனக்கு இப்போ மாஸ்டர் பண்ணிச்சுமா பொறுத்துடுங்க ஒண்ணா அவன் அந்த பவுடர் ஸ்மெல் பவுடர் ஆயிடுச்சா அது பவுடர் ஆயிருக்காது. ஓ அது வந்து நம்ம வாக்ஸ் மாதிரி வரும். பாலிஷிங் மாதிரி வரும். இது பவுடர் ஆயிடும். பவுடர் ஆயிடும். அந்த ஸ்மெல் பார்த்தோம்னா ஹேர் பேனிங் ஸ்மெல் தலைமுடி தலைமுடி ஏரியல ஸ்மெல். ஓ ஸ்மெல் ஒண்ணா இருக்கும். ஓகே ஓகே. இப்ப நம்ம முடி தலைமுடி எங்கனையா கரியணும் ஆ ஸ்மெல்லான ஒரிஜினல் சில்க்கினு வரது இல்லை. ஸோ மட்டதில் வந்து பிளாஸ்டிக்கிண்ட் ஸ்மெல்லாக வர நமக்கு இது வந்து ஒட்டாது நம்ம கையில் ஒட்டாது இல்லையா. சி பாருங்க உங்களுக்கு தெரியும் இதுதான் ஒரிஜினல் சில்க். இப்படி தான் ஒரிஜினல் சில்க் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. இது அந்த த்ரெட் வந்து நம்ம நம்மளால பார்க்க முடியும் இல்லையா அந்த வீவிங் த்ரெட் அடிக்கடி அதுதான் ஒரிஜினல் சில்க். நம்ம கையில் பண்ணும்போது அப்படி வரும் மெஷின் அது வராது வராது. ஸோ இது டச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும் ரொம்ப ஸ்டிஃபாக தெரியும் நமக்கு. இது ரொம்ப சாஃப்டாக தெரியும். அப்புறம் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டு. இந்த பட்டு புடவைனாலே வந்து இது வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும் சார்? 450 அதுக்கு மேலே வராது. ஸோ எப்போவுமே வந்து வெயிட் பார்க்கணும். வெயிட்லெஸ்னா தட் இஸ் அ பியூர் சில்க். ஸோ இப்போ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம்? ஏதாவது வாட்ஸ்அப் நம்பரா இந்த மாதிரி இருக்குங்கன்னா நீங்களே டைரக்டாக சொன்னால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆ அப்படியா. வாட்ஸ்அப் நம்பரில் அவங்க புதிய டிசைன் கேட்பாங்க. ஆ ஸோ அவங்க வந்து நான் அந்த வாட்ஸ்அப் அனுப்பி அவங்க நிறைய பேருக்கு அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே நல்ல ட்ரெண்டாக இருக்கு. ஆ ஆ ஏன்னா அவங்களால வந்து பார்க்க முடியல. ஓகே நாளே வெளில வர முடியல. கரெக்ட் கரெக்ட். அப்படி ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறேன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல குறிப்பிட்ட போட்டோ அனுப்பி இதே மாதிரி எல்லாம் கலர் எல்லாம் காமிச்சு பண்ணி அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் அனுப்பி இன்னைக்கு கூட ஒரு மலேசியா 31 போடம் அனுப்பிச்சு. அது மட்டும் இல்லை இவன் கல்யாண சீசனெல்லாம் வரும்போது உங்களுக்கு பல்காக ஆர்டர் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஷாப்பில் போனோம் அதோட ப்ரைஸ் வந்து டபுள் ப்ரைஸ் உங்களை விட ப்ரைஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வந்து அவங்களுக்கு அவங்களுக்கும் ரீசனபிளாக இருக்கும். அப்புறம் தே வில் கெட் எ பியூர் சில்க் இல்லையா. ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த புடவை இருக்குல்ல இந்த புடவை நம்மள்கிட்ட வாங்கினோம்னா 5000 இல்லைனா 4800 போக பார்த்தோம்னா கூட 4300 வரைக்கும் கூட கொடுத்துடலாம் கொடுத்துக்கலாம். பட் இது வந்து 8000-7500 கண்டிப்பாக கண்டிப்பாக ரீட்டெயில் இருக்கும். ஆக்சுவலாக பியூர் சில்க். ஸோ இதே டைப்பில் வந்து பாலிஸ்டர் மிக்ஸ் பண்ணி கூட பண்ணலாம் பண்ணுறாங்க. வாங்குறவங்க மனநிலையை பொறுத்து தான். இல்லை அவங்களுக்கு தெரியறதுக்கும் வாய்ப்பு இல்லைல்ல இது என்ன பியூரா இல்லாட்டி இதா தெரியாது. ஏன்னா மார்க்கெட்ல எப்பவும் எப்படின்னா ஹை ப்ரைஸ்ல இருக்கிறது என்ன அதுதான் பியூர் இல்லையா. ஸோ மிக்ஸ் பண்ணுறது அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக வந்து சாரே காண்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து சாரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் த்ரூ வாட்ஸ்அப் வந்து அவர் கொரியர் பண்ணுவான் இல்லையா. கொரியர் பண்ணி தான் இவங்கள மாதிரி இருக்கிற கம்யூனிட்டியை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வி நீட் டு சப்போர்ட் தம். பிகாஸ் ஏன்னா இவங்களுக்கு இது இல்லாமல் வேற வேலையே தெரியாது இல்லையா. பிகாஸ் திஸ் இஸ் தேர் யூனோ த ட்ரெடிஷ்னல்
என்ன சொல்கிறது ஹெரிட்டேஜாக வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிற வேலை. ஸோ இதை வந்து இந்த நெசவாளர்னு சொல்கிறது அவங்களே வந்து வி நீட் டு சப்போர்ட் தம், எல்லா ஸ்டேட்டுமே வந்து சப்போர்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ இங்கே கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மேஜர் வீவர். ஸோ இவங்களுக்கு கூட ஒரு கம்யூனிட்டி மாதிரி எல்லாருமே ஒரு சொசைட்டி மாதிரி கிளப் பண்ணி நிறைய வீட்டில் இந்த மாதிரி குலத்தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்களோட டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வந்து இவங்கள தான் ஒப்படைக்கிறாங்க இல்லையா சார், இந்த மாதிரி தானே? ஆ, ஸோ சேல்ஸ் வந்து இங்கே தான் நடக்குது. வீவிங்கும் சேல்ஸ் எல்லாமே கம்பெயின் பண்ணி தான் இவர் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிடுங்க. யூ வில் கெட் எ பியோர் சில்க் ஃப்ரம் ஹிம். ஓகே.